அழைக்கிறான் மாதவன். இந்த நாளுக்கு நாளுக்கு இந்த பிரபஞ்சத்தோட கேள்வி என்பது ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது. இந்த இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, இதை பற்றின புரிதலே எனக்கு இல்லையே, இந்த புரிதல் எனக்கு வேணும், அந்த புரிதல் எனக்கு வேணும். இன்றைக்கி ஒரு மாதிரி புரியுது, நாளைக்கு வேறு மாதிரி புரியுது, அதுக்கடுத்த நாள் வேறு மாதிரி புரியுது, அதுக்கடுத்து டோட்டலாக இது வரைக்கும் பார்த்து அனைத்து விஷயங்களும் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கிடைக்குது. அப்போது இந்த மாதிரி பதில்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. சில இதுக்கு பதிலே கிடைக்காம இருக்குது அப்படின்னா நீங்கள் பல பேர் இதில் ஏமாந்துடுறோம். என்னென்னா, பதில்களை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் எப்போ நிற்கிறீங்களோ, பதில் தேடாமல் நீங்கள் எப்போ நிற்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பதில்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதனால தான் ஜென் தத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வி டோன்ட் ஃபைண்ட் ஆன்சர்ஸ், வி லூஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் கேள்விகளை விட்டு விடுவோம், பதில்களை தேட மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ கேள்விகளை விடுறீங்களோ அப்போயே உங்களுக்கு பதில்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். இப்போது உங்களோட லைஃப்பில் கிளாரிட்டின்றது ஒன்று வேணுமா, இல்லை கன்ஃபியூஷனான ஸ்டேஜ் வேணுமா? எல்லாருமே கேட்கக்கூடியது கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ விஷயங்களை நம்ம தேடி ஓடுறோம். இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடுறோம். இப்போது இந்த கிளாரிட்டின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது பல விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிங்க, பல விஷயங்களை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கன்ஃபியூஷனான ஸ்டேஜுக்குள்ளே தான் போக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான பதில் என்பது கன்ஃபியூஷன் மட்டுமே. நீங்கள் கிளாரிட்டி அப்படின்னு ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் சும்மா இருன்றாங்க. சும்மா இரு, உனக்கான பதில் கிடைக்கும். ஏன்னா இங்கே அனைத்து விஷயமும் ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் இருக்குது. எல்லா குருமார்களும் பாருங்கள், எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க, பட் டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம்பிளில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். ஒரு ஒரு குருமார்களும் டிஃப்ரெண்ட்டான விஷயத்த சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருமே சொன்னது பதில்கள் ஒன்று தான், பட் டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பதிலை ஒன்று தான் சொல்கிறாங்க. மேலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டு ஒன்று தான், ஆனால் இவங்களுக்கு புரிந்த ஒரு புரிதலில் சொல்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பதில்கள் எல்லாமே ஒன்று தான், அவங்க சொல்லக்கூடிய விதம் என்பது வேறு. அப்போ இந்த விஷயமும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் கேள்விகளை விட்டு விடுங்கள். நீங்கள் கேள்விகளுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிதான், என்றைக்குமே நிற்கவே நிற்காது. இந்த பிரபஞ்சத்தை பற்றி முழுமையாக தெரிந்தவன் யாருமே கிடையாது. இந்த பிரபஞ்சம் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்குது. ஆதியும் அந்தம்னா நான் ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் இருக்குது. அப்போ நீங்கள் எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க? இப்போ இங்கே கீழே நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இங்கே கீழே மண் இருக்குது அப்படின்னா இது எந்த விதமான மண்ணுன்றது உங்களுக்கு தெரியுமா? மண்ணில் அத்தனை விதமான மண் இருக்குது. இந்த மண்ணில் எத்தனை தாதுக்கள் இருக்குது அப்படின்றது தெரியுமா? இதில் என்னென்ன சத்து இருக்குன்றது தெரியுமா? இந்த விஷயத்தெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தேவையான விஷயம் எதுவோ நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுங்க. அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களோட வாழ்க்கைக்கு அந்த விஷயம் தேவைப்படுது, இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்னோடய வாழ்க்கை எனக்கு தேவையான முறையில் நான் வாழ முடியுது அப்படின்னா நீங்கள் அதை தெரிஞ்சுங்க. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், அந்த பிரபஞ்சத்தை பற்றியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு பதில்கள் கிடைக்காது. இப்போ இங்கே மரம் இருக்குது, அந்த மரத்துக்குள்ளே என்னென்ன ஓடிட்டுருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இந்த மரத்துக்கு ஒரு அறிவு இருக்குது. இந்த மரம் நம்ம பேசுனா ரியாக்ட் பண்ணும், பேசும் அப்படின்னு சொல்கிற அறிவு இருந்தால் போதும். அப்போ நீங்கள் இதுக்கிட்ட பாசத்தை காட்டுவீங்க. இப்போ இதையே நான் ஆராய்ச்சி பண்ணுறேன், அதாவது ஆராய்ச்சியாளர்களை நான் பற்றி பேசலை, அவங்க அதற்காக வாழ்கிறாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத நான் பிரச்சனையாக சொல்கிறேன். அப்போ இந்த மரத்துக்குள்ளே என்ன இருக்குது, இந்த மரத்தை பற்றின புரிதல் எனக்கு வேணும், இந்த உலகத்தை பற்றின புரிதல் எனக்கு வேணும், இந்த கேமராவை பற்றின புரிதல் எனக்கு வேணும், இந்த மைக்கை பற்றின புரிதல் எனக்கு வேணும்னா இதுக்குள்ளே நீங்கள் ஒன்றுக்குள்ளே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்றைக்கு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவீங்க? என்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்க ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்வீங்க? வெளியே தேடாதீங்க, உள்ளே தேடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணால் ரைட்டு. நீங்கள் வெளியே உள்ள விஷயத்தையே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, இந்த பிரபஞ்சம் ஏன் இப்படி இருக்குது, இந்த வாழ்க்கையே எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கே வாழ்கிறதுக்கான விஷயம் என்ன, இது எனக்கு எத்தனாவது பிறவி, இதுக்கு முன்னாடி பிறவியில் நான் என்ன வரந்தேன், எதுக்கு? தேவையே கிடையாது. உங்களுக்கு கிளாரிட்டின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கேள்விகளை விட்டு விடுங்கள். அவ்வளோதான், சிம்பிளான கான்செப்ட்.